நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐபாக்கோ ஐஸ்கிரீம் தான் வந்திருக்கோம். இந்த ஐபாக்கோ ஐஸ்கிரீம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசிசி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. சரி கடைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு டோரை திறந்து உள்ளுக்க போய் பார்த்தா என்ன ஐட்டங்களும் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ வந்து என்னதை ஆர்டர் பண்ணான்னு கன்ஃபியூஸே ஆகி போயிடுச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ஆர்டர் பண்ணலாம்னு கேட்டா என்ன சொல்றது எதையாச்சும் சொல்லியா. கடைசியாக என்ன ஆர்டர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீமும் மேங்கோ ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணேன். ஐஸ்கிரீம்ல என்ன டாப்பிங்ஸ் போடணும்னு கேட்டாங்க. எல்லாத்துலயும் ஒன்று ஒன்று போட்டுருங்கன்னு சொல்லி சரினே இந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ வரும்னு கேட்டால் ஐஸ்கிரீமுக்கு வந்து கிலோ கணக்கில் தான்ப்பா ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கிலோ ஐஸ்கிரீம் வந்து 950 ரூபா. அப்படியே அந்த ஐஸ் அழகா தூக்கி வெயிட்டு போட்டு அப்படியே தந்தாங்க. செரி பழம்லாம் போட்டு ஐஸ்கிரீம் வந்து கையில் வந்துடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு நினச்சிக்கலாம் ஐஸ்கிரீம் வந்து வேற லெவலில். அந்த மேங்கோ டேஸ்ட்டு அப்படியே தெரிஞ்சிச்சு ஐஸ்கிரீமில். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். என்னதான் இந்த ஐஸ்கிரீம் நம்ம குடித்தாலும் நம்ம ஸ்கூல் டேஸில் குடித்த ஐஸ்கிரீம் குச்சி ஐஸு டியூப் ஐஸு பால் ஐஸு சேமியா ஐஸு குல்ஃபி இந்த டேஸ்ட்டுக்குலாம் இந்த ஐஸ்கிரீம்லாம் வரவே வராது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடையில் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.